Assalamu alaikum. Hello friends, welcome back to Lubi's Kitchen and another video. In the work in channel subscribe panlana. Please friends subscribe panidunga apdi bell icon click panidunga. Iniki ninga Lubi's Kitchen la enna paaka poringa Ramzan day 10 oda episode da paaka poringa. Iniki na vandu sahar ku vandu prawn fry senja oru different ana style la idu ninga kandipa try panni paarenga amazing a irukum. Vaanga start panna. Prawn fry பண்றதுக்காக வந்து நான் ஏரா வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துர்க்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வெச்சிடுங்க நடுவுல வந்து ஒரு கத்தியால வந்து கட் பண்ணி ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணி வெச்சிடுங்க அதுக்கு அப்புறம் வந்து அரிக்கிறதுக்காக வந்து நான் ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துர்க்கேன் ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன் ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாம ஆட் பண்ணிட்டு அரைச்சுக்கங்க கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்ட கூட பரவாயில்லை கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சுக்கங்க பாருங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் ஆயிடும் இது வந்து நம்ம ஏரால ஆட் பண்ணிடலாம் பேஸ்ட் அதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறம் வந்து நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் சோ அதுக்காக கலருக்கு மட்டும் வந்து நான் காஷ்மீரி ரெட் chili powder ஆட் பண்றேன் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் அரிசி மாவு வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா mix பண்ணிடுங்க இன்னும் வந்து எனக்கு வந்து ரெட் chili powder கொஞ்சம் கம்மியா இருந்தது சோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரெட் chili powder காஷ்மீரி ரெட் chili powder நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் கலர் பார்த்தா சூப்பரா வந்தது இது வந்து நான் சஹார்க்கு செய்ய போறேன் சோ நைட் நான் மாரினேட் பண்ணி வச்சிட்டேன் சஹார்க்கு ஒரு 3 hour வரைக்கும் நான் மாரினேட் பண்ணேன் ஓவர் நைட் இப்போ நான் சஹார்க்காக ஏந்து இப்போ தான் குக்க பண்ண போறேன் oil ஒரு panல வெச்சிட்டேன் oil நல்லா சூடான பிறகு இந்த prawns எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன் Prawns வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை ஏனா அது ரப்பர் மாதிரி ஆயிடும் நம்ம வந்து நல்ல மசாலா வந்து மாரினேட் கூட பண்ணியிருக்கறனால வந்து ரொம்பவே ஜூசியா இருக்கும் இன்னும் பார்க்க போனா சீக்கிரமா வெந்துடும் கூட இது just 3 minutes ஃப்ரை பண்ணா போதும் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு டக்குனு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க ரொம்ப வந்து ரப்பர் மாதிரி பண்ணிடாதீங்க பாருங்க just 3 minutes ஃப்ரை பண்ணிட்டு அவ்வளவுதான் फ्रेंड्स இது எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க வீட்ல வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்பற फ्रेंड्स பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை